92 ஆண்டிலிருந்து மாகாண பணியகத்தில் இந்த பயிற்சி பாடசாலை நடைபெற்று வருவதாகவும் இன்று அதை தனிமையாக ஒரு பெரிய இடத்தில் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இந்த கட்டிட தொகுதிகள் அமையவிருப்பதையிட்டு உண்மையிலே சந்தோஷமடைகின்றேன். நான் நினைக்கின்றேன் அடுத்த 3-4 வருடங்களுக்குள் ஒரு முக்கியமான பிரதேசமாக வர இருக்கின்றது. மாவட்ட கச்சேரி இந்த பிரதேசத்திலே வர இருக்கின்றது. அந்த ரீதியிலே இந்த பயிற்சி பாடசாலை பிரபல்யமிக்க ஒரு பாடசாலையாக வர இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எமது மக்களுக்கு சேவை செய்ய கூடிய ஒரு துறை, முக்கியமான துறையாக சுகாதாரத்துறை இருக்கின்றது. அந்த சுகாதாரத்துறைக்கு உத்தியோகஸ்தர்களை, பலதரப்பட்ட உத்தியோகஸ்தர்களை பயிற்றுவிக்கும் ஒரு இடமாக இது வர இருக்கின்றது. அந்த தொகுதியை, கட்டிட தொகுதியை இங்கு அமைப்பதற்கு ஒத்தாசையாக இருந்த அனைவரையும் நாங்கள் வாழ்த்த வேண்டும். என்னை பொறுத்த மட்டில், நான் அறிந்த வரையில் இந்த கல்நாட்டு வைபவம் கடந்த ஆண்டு நடந்திருக்க வேண்டும். நான் அறிந்த வரையில் நிர்வாகத்திற்குள், அதாவது மாகாண சுகாதார திணைக்களத்திற்குள்ளும் கட்டிட திணைக்களத்திற்குள்ளும் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக, நிர்வாக சீர்கேடு காரணமாக கடந்த ஆண்டு 20 மில்லியன் ஒதுக்கப்பட்ட அந்த பணம் திரும்பிய நிலையில், மேலதிகமாக மாகாண பணிப்பாளரின் கூற்றுப்படி 79 மில்லியன் இந்த ஆண்டு இந்த கட்டிடத் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடம் நண்பன் துரைரட்னம் கூறியது போன்று எமது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த துறைக்கான கட்டிடம் ஒழுங்காக, சீராக, எந்தவித ஊழலுமற்று அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோரது எதிர்பார்ப்பு. அதற்கு துரைரட்னம் கூறிய காரணமும் இருக்கின்றது. பல கட்டிடங்களை பற்றி கூறினார். ஒரு 3 மாதத்திற்கு முன்பு விவசாய அமைச்சுக்கு சொந்தமான கூட்டுறவு திணைக்களத்தின் ஒரு கட்டிடத்தை நாங்கள் சென்று திறந்து வைத்து மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த கட்டிடத்தை பார்த்தோம். 4 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட அந்த கட்டிடம் 4.5 லட்சத்திற்கு இந்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வீட்டை விட சிறியதாக இருந்தது அந்த கட்டிடம். விவசாய அமைச்சரே அதை பார்த்து 4 மில்லியனுக்குரிய கட்டிடமா என கேட்டிருந்தான். அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது. நீங்கள் பல பேரது கண்கள் இந்த ஜனநாயக யுகத்திலே எந்த அளவிற்கு நிதி பயன்படுத்தப்படுகின்றது என்பதை போட்டில் போட்டிருக்கின்றீர்கள். அதற்குரிய தராதரமான கட்டிடமாக அது கட்டப்பட வேண்டும். அந்த கட்டிட ஒப்பந்தக்காரர் போற்றப்பட வேண்டும். அதனூடாக மேலும் அவருக்கு கட்டிட ஒப்பந்தங்கள் மாகாண சபையினூடாக கிடைக்கும். அவருக்கு ஏதாவது ஒத்துழைப்பு தேவை என்றால் நாங்கள் எந்த நேரத்திலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க காத்திருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் எங்களது முதலமைச்சர் யார் என்ன கூறினாலும் மிகவும் துடிப்பாக இருக்கின்றார். வடக்கு கிழக்கு இணைய வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாடுபட்டு கொண்டிருந்தாலும், இருக்கின்ற மாகாணத்திற்கு சகல அதிகாரங்களும் பெறப்பட்டு ஒரு சுயாட்சி அதிகாரம் மாகாணத்திலே நடைபெற வேண்டும் என இந்த 9 மாகாணத்திலே இருக்கும் முதலமைச்சர்களுள் முதலாவது முதலமைச்சராக எமது கிழக்கு மாகாண முதலமைச்சர் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதனூடாக உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு கிழமைக்கு முன்பு ஒரு கடற்படை அதிகாரியுடனே ஒரு மோதல் ஏற்பட்ட நிலைமை உருவாகி இந்த நாடே ஒரு கலகலப்பான நிலைமைக்குள் உள்ளாக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் எங்களது மாகாணத்தின் சகல அதிகாரங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாகாணத்திற்கென்று ஒரு மாகாண நிதியம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிதியத்திற்கூடாக எத்தனையோ நாடுகளில் இருக்கும் எமது புலம்பெயர் அமைப்புகளும்
புலம்பெயர்ந்த மக்களும் எங்களது மாகாணத்தை விருத்தி செய்வதற்கு அபிவிருத்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் மத்திய அரசினூடாக அந்த பணம் வருவதை அவர்கள் விரும்பவில்லை. அதே மாதிரி எங்களது சுகாதார அமைச்சர் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் கடந்த சில தினங்களாக அவரது பெயரை நான் பத்திரிகை மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் அவரது பெயரும் அவரது சேவையையும் தரக்குறைவாக பார்த்தேன். அதாவது சுகாதார அமைச்சுக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் 90% நிதிகள் முஸ்லீம் பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் 10% நிதியே சிங்கள தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த நிலை இருக்கக்கூடாது. அந்த நிலை மாற வேண்டும். இந்த மாகாணத்தில் 3 இன மக்களும் வாழும் இந்த மாகாணத்தில் எங்களுக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த வகையில் நான் முதலமைச்சரை பாராட்டுகின்றேன். அவரது கிராமிய எழுச்சி திட்டத்திற்கூடாக 105 மில்லியன் அவரது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கு, அதாவது 12 கிராமங்கள் அதனூடாக அபிவிருத்திக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் 8.5 மில்லியன் 85 லட்சங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ரீதியிலே கிழக்கு முதலமைச்சர் 5 முஸ்லீம் கிராமங்களையும் 5 தமிழ் கிராமங்களையும் 2 சிங்கள கிராமங்களையும் தெரிவு செய்திருக்கின்றார். அந்த நிலைமை இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும். இந்த மாகாண ஆட்சியை நாங்கள் கடந்த 2015 ஜனவரி மாதம் இங்கு இந்த நாட்டில் ஏற்பட்ட ஜனாதிபதி தேர்தலின் பின்பு, ஆட்சி மாற்றத்தின் பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸும் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கின்றோம். 2 தமிழ் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 2 முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 1 சிங்கள அமைச்சர் இருக்கின்றார். இந்த நிலையில் பாகுபாடற்ற ஒரு மாகாண சபையை நாங்கள் நடத்த வேண்டும். அதன் ஊடாக மக்களின் மனங்களை நாங்கள் கவர வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்பை நாங்கள் சிதைக்க கூடாது. அதன் ஊடாக இன ஒற்றுமை இந்த மாகாணத்தில் இருக்க வேண்டும்.